சொல்லி என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க ஆரியா? அப்படி நிரூபிக்கிறதுக்கு அஜய் எங்க இருக்கானோ தெரிஞ்சுக்கணும் இல்ல? அப்ப ஸ்ரீகாந்த் ஸ்வப்னா செத்ததுக்கு பானுமதி தான் காரணம்னு ஈஸியா நிரூபிச்சிடலாம். அஜய் என்ன ஆனான்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரை கொன்னதுக்கு அப்புறமும் அஜய் எங்க இருக்கான்னு சொல்லலன்னா ஸ்ரீகாக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம். இல்ல சஞ்சய், அஜய் காணாம போனதுக்கு அந்த ஸ்னேகா தான் காரணம். அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டா நமக்கு இங்க எதிரிங்க யாருமே கிடையாது. வாட்ச்மேன், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், செக்யூரிட்டி, வாட்ச்மேன். நான்தாமா உங்க ஜானி. ஜானியா? என்ன ஜானிடா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா, இங்க நடந்த கதையை சொல்ல வந்திருக்கேன். ஏய், உன்னையே யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ கதை சொல்ல வந்துட்டியா? ஓடா இங்க இருந்து. கதம் சித் பவதி த்ருஷ்ட்யான கால பரிதேவிதும் இமம் முஹூர்த்தம் துக்கானாம் த்ரக்ஷஸ்யந்தம் சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே மனதில் கோத்திடும் ஆசை பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே அக்கினி சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி தேவாலயம் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுல Thank you.
ஞாபகம் வந்துருச்சாமா? பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுல, அதான் உடனே ஞாபகத்துக்கு வரல. சொல்லுடா, மறுபடியும் இங்க எதுக்காக வந்த? எதுக்கு வந்திருக்கேன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அமெரிக்காவில இருந்து வந்திருக்கதா தெரிஞ்சது. உங்களை ஒரு தடவை பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்படியே உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். பணமா? எதுக்கு பணம்? நாங்க எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அன்னைக்கே கொடுத்தாச்சுல. அன்னைக்கே கொடுத்தீங்க, அது செலவே ஆகாம இருக்குமா? நான் குடிக்கிறதுக்கே அந்த பணம் பத்தாம போச்சு. ஆனா எத்தனை வருஷமானாலும் அந்த உண்மையை நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையம்மா. அதை சொல்லாம இருக்கணும்னா நான் தூங்கணும், தூங்கணும்னா நல்லா குடிக்கணும். அதுக்கு தேவை எனக்கு பணம் தாமா. நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு தூங்கிடுவேன், அப்ப என்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என்னடா பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? ஏதோ ஒண்ணு நினைச்சுக்குங்கம்மா. ஆனா பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன், அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. இவனோட நமக்கு எதுக்கு பிரச்சனை பானோ? பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிடு. சும்மா இரு சஞ்சய். ஒரு தடவை பணம் கொடுத்தா திரும்ப திரும்ப வந்து பணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பைத்தியக்காரனுக்கு நாம பயந்து வாழணுமா என்ன? என்ன பார்த்து எதுக்குமா பயம்? உண்மை வெளியே வராம இருக்க உங்களை ஜாக்கிரதையா இருக்க சொன்ன அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு பணம் கொடுக்கறதுனால உங்க சொத்து அழிய போகுதாம்மா? கொடுக்க போறது உங்க பணம் இல்லையே, செத்தவங்களுடைய பணம் தானே. அவங்க ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு நாலு காசை மட்டும் என் முகத்துல எரிஞ்சிங்க, இது தப்பு தானம்மா? டேய், இதுக்கு மேல நீ இங்க இருந்தேன்னா நானே உன்னை கொண்டுடுவேன். ஓ இஷ்டத்துக்கு வளராம மரியாதை வெளியில போ. இன்னொரு தடவை நல்ல யோசனை பண்ணிக்கங்க. ஏய், நான் எதுக்குடா யோசிக்கணும்? போடா வெளியே, போடா. வேண்டாம்மா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நல்லா யோசிச்சுக்குங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. டேய், மரியாதையா வெளியே போக சொன்னா போக மாட்டேல. போடா வெளியே, போடா வெளியே. வேண்டாம்மா, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஏய் பனு, வேண்டாம். ஏய், போடா வெளிய. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட கூடாது. போடா, இன்னொரு தடவை நான் உங்க பாத்த சமாதி கட்டிடுவேன். போடா வெளிய, போடா. போடான்னு சொல்றேல்ல. குடிக்கிறதுக்கு பணம் கேட்டா முடியாதுன்னு சொல்றியா? என்ன அடிக்கிறியா? நீங்க மறைச்ச ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எதையும் நான் மறக்கல. எனக்கு உண்மை தெரியுங்கறத மறந்துட்டு என்ன அடிச்சிட்டீங்களா பானுமதி? ஏய் பனு, ரெண்டே நாள் கெடு உங்களுக்கு. நீங்களே வந்து நான் கேட்டதை கொடுத்துட்டா ஓகே, அதை விட்டுட்டு என்ன ஏதாவது செய்ய நினைச்சீங்க? இந்த ஜானி யாருன்னு காட்டுவேன்.
பாப்போம் சஞ்சய். நாம பயந்துட்டா எல்லாரும் நம்மள பயமுறுத்ததா பாப்பாங்க. சிவ என்ன பண்றா நானு பாக்குறேன். உள்ள வா சஞ்சய். ராஜம் எந்திரிமா, டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு. எந்திரி. இந்த டேப்லெட்டை போட்டுக்க. வேண்டாங்க, அதை எனக்கு பார்த்தாலே விஷம் மாதிரி தெரியுதுங்க. அதனால எதுக்குங்க இந்த விஷம்? எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுமா. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இத போட்டுக்கிட்டாதான் உடம்பு சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, என்னமோ தெரியல, இந்த மாத்திரையை போட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு உடம்புக்கு முடியாத மாதிரி தோணுதுங்க. உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு. வேண்டாங்க. இல்லம்மா ராஜம், அதெல்லாம் உன்னோட பிரம்ம ராஜம். பாரு, இப்ப உன் முகம் எவ்வளவு களையா இருக்கு தெரியுமா? சீக்கிரமே உன்னோட உடம்பு குணமாயிடும். நான் சொல்றது கேடு, இந்த மாத்திரை போட்டுக்க. வாயத்தர. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? எனக்கு உடம்பு சரியாகணும்னு தோணல. ராஜா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. என்னங்க, எனக்கு சினேகாவை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குங்க. ஒருவேளை நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னா? ராஜா, பாரு, மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம சினேகாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அவ கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கா. இல்லைங்க, கண்டிப்பா வரமாட்டா. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு அவளை வெளியில துரத்திட்டாங்க. ஸ்ரீகாந்த் ஸ்வப்னா விஷயத்துல சினேகா மேல நெருப்பள்ளி கொட்டினாங்க. இவ்வளவு அவமானத்தையும் மறந்துட்டு எப்படிங்க அவ இங்க வருவா? வரமாட்டாங்க, வரமாட்டா. அவ கண்டிப்பா வரவே மாட்டா. உடம்புல சூடு சொர்ணம் இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெக்கமான எதுவும் இல்லாம கிளம்பி வந்துடுறாங்க. ஆமா, ரோஷன் ஒண்ணு இருந்தா தானே இப்படி வராம இருக்கிறதுக்கு. ரோஷன் இருக்கிறவங்க நேரம் போயிருக்கணும்ல, அவங்களுக்கு யாரையாவது குறி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப யார் மேல குறி வச்சிருக்காங்களோ இந்த மேடம், இந்த குறியில விழுவாங்களான்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அக்கா, சும்மா இந்த குத்தி காட்டி பேசாதக்கா. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன வேதனை படுத்தாத ப்ளீஸ். என்னங்க,
அம்மா நம்ம வேற யார பத்தியோ இல்ல பேசிட்டு இருக்கோம் இந்த அம்மாக்கு எதுக்கு ரோஷம் பொத்திக்கிட்டு வருது நீ யார சொல்ற நான் யாரங்க சொல்வேன் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா மடத்தியே பிடிச்சுக்குவாங்கலாம் அதுக்கு தான் இந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடுறாங்க அக்கா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட கதாங்கள பாத்துட்டு போலன்னு வந்த வேண்டாம் தாயே வேண்டாம் இதுவரைக்கும் உன்னால ரெண்டு உயிர் போனதே போதும் மூணாவது உயிர் போறன ஆசைப்படுறியா தயவு செஞ்சு இங்க இருந்து போய்டு எதுக்குக்கா எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி வேதனை படுத்துறீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கறீங்க உன்னை நாங்க நம்பவும் வேண்டாம் புரிஞ்சுக்கவும் வேண்டாம் நீ இந்த வீட் வாசப்படி மிதிக்கவும் வேண்டாம் தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போய்டனா மிச்ச இருக்கிற நாங்க நாலு பேராவது சந்தோஷமா இருப்போம் சொல்றது புரிஞ்சதா அக்கா சினேகா அம்மா அப்பா அம்மா சினேகா சினேகா அம்மா உங்க அம்மா உன்னதாம நினைச்சிட்டு இருக்கா நினைச்சிட்டே இல்லப்பா பாவம் இந்த அம்மா வீட்டுக்கு வந்தா மறுபடியும் யார் சாவாங்களோனு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க துர்கா என்ன பேசுற நீ சே தெரிஞ்சு தான் பேசுறியா நீ அம்மா இவங்க பேசுறது நீ பெருசா எடுத்துக்காத இங்க பாரு இவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு நீ உங்க அம்மா அப்பா விட்டுட்டு போய்டாதம்மா ஆமா உள்ள வாம்மா சினேகா அப்பா இதே ஏன் வீடு என்னோட அனுமதி இல்லாம யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க கூப்பிட்ட உடனே உள்ள வந்துடுறதுக்கு இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல துர்கா நிலையம் மனதில் கோத்திடும் ஆசை போச்சரம் சுந்தர காண்டமே மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர காண்டமே